நம்முடைய வாழ்க்கையில் சில வார்த்தைகளை சிலர் பயன்படுத்தும் பொழுது அதற்கான அர்த்தம் தெரியாமையே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி சில வார்த்தைகளுக்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதை பற்றி தெரியாமையே சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த அப்பா அந்த பையன்கிட்ட ஒரு வேலையை செய்யும்படி சொல்லி கொடுக்குறார். அந்த பையனும் போயிட்டு அதை செய்கிறான். ஆனால் வந்து பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி அவன் அதை செய்யலை. உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்து அவனை திட்ட ஆரம்பிக்கிறார். மடையா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு சின்ன வேலையை கூட உன்னால் ஒழுங்காக செய்ய முடியாதா? அப்படின்னு சொல்லி அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். இதை திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் போயிட்டுருக்கிறார். இவர் மடையா அப்படின்னு சொல்லி திட்டுறதை கேட்ட உடனே அவர் நின்றுட்டார். நின்று உடனே உள்ளே வந்து, என்னப்பா தம்பி, ஏன் நீ திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், ஐயா இல்லைங்க, இவன் வந்து ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட அதை சரியாக செய்ய மாட்டேங்கிறான், அதனால தான் இவனை நான் மடையா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா கூட என்னை சின்ன வயசில் இப்படி தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு மடையா அப்படின்னு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அவனும், மடையானா என்னையா, மூளை இல்லாதவனை தானே அப்படி சொல்லுவாங்க, ஒரு வேலையை சரியாக செய்யாதவனை தானே மடையான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லைப்பா, அதனுடைய அர்த்தம் அது இல்லை, இப்படி உட்காரு, இதுக்கான அர்த்தத்தை நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவனை உட்கார வைக்கிறார். நம்முடைய பழைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிராமங்களிலும் ஏரிகள் இருக்கும். இப்போல்லாம் ஏரிகளுக்கு தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு டேம் எல்லாம் கட்டுறாங்க. பழைய காலத்துலலாம் டேம் கிடையாது இல்லையா? அப்போது அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஏரியினுடைய வாயை அடைக்கிறதுக்காக, மதகுகளை மூடுறதுக்காக சில உத்திகளை கையாண்டுட்டு இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு பனைமரம், வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பல வருடங்கள் பழமையான ஒரு பனைமரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பனைமரத்தினுடைய உள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதியெல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ளே சணல், வைக்கோல், களிமண் இதையெல்லாம் வச்சு பூசிடுவாங்க. பூசி இப்படிப்பட்ட கட்டைகளை கொண்டு போயிட்டு அந்த ஏரியினுடைய மதகுகளை மூடி அதை அடைச்சி விடுவாங்க. வெள்ள காலங்களில் மழை அதிகமாக பெய்யும்போது ஏரிகள் நிரம்பும். அப்படி நிரம்பும்பொழுது அந்த மடைகளை திறந்து விடணும். அதை திறந்து விடும்பொழுது அந்த ஏரி உடையாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த ஏரியை உடைந்து ஊரே அழிஞ்சு போயிடும். அதுக்காக அந்த ஊரில் இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற மக்கள் அதுக்குன்னு சில பேரை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி அந்த சாகச முயற்சியை செய்யக்கூடியவர்களை தான் மடையர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த மழை பெய்து கொண்டிருக்கும்போது அந்த பர்டிகுலரான அந்த மனிதன் அந்த ஏரிக்குள்ளே போய் குதிப்பார். குதித்து ஏரியுடைய ஆழத்துக்கு போய் அந்த பனை மரத்தை, அந்த கட்டைகளை எடுக்கணும். எடுத்து அந்த தண்ணீரை வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றும் பொழுது அந்த மூச்சை அடக்கி அந்த காரியத்தை அவர் செய்யணும். இதில் சிலருடைய உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த பனைமர கட்டைகளை எடுக்கும் பொழுது அந்த வெள்ளம் அந்த புயல் போல வேகத்தில் அந்த தண்ணீர் வெளியில் வரும். அது அந்த திறக்கிற அந்த மனிதனையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். இப்படி மடை திறக்க போய் மாண்டவர்கள் அநேகம் உண்டு. இவர்களைத்தான் மடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுப்பா, உன்னோட பையனை நீ மடையன்னு சொன்னீங்க, இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மடையா அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இது வரைக்கும் எனக்கு தெரியாதே, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தம் அப்படின்னு தெரியாமையே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்களும் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு உபயோகப்படுத்தினீங்கன்னா மிகவும் நலமாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.